முதல் வாரத்துல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும். ஏன் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துல வரப்போற நாட்கள் ரொம்ப சீக்கிரமா நெருங்கிடுச்சு. உலகம் முழுக்க அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி எப்படிலாம் செயல்படுது அப்படின்னு நம்ம டெய்லி செய்தித்தாள்கள் மூலமா, உலகத்தின் அந்த நியூஸ் மூலமா நம்ம பாக்குறோம். நிறைய நேரங்கள்ல உலகத்துடைய காரியங்களை ஜனங்க சரியா தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியானபடி ஆயத்தமாக முடியும். இன்னைக்கு உலகம் முழுக்க உபத்திரவத்தின் காலத்துக்குள்ள போகுது. ஒரு பக்கம் ஒரு மரண பயம், இன்னொரு பக்கம் எதிர்காலத்தை குறித்த பயம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பொருளாதார நெருக்கடிகள், வேலையை குறித்த பயம். அதாவது பொதுவாகவே நம்ம ஜனங்க ஸ்ட்ரெஸ் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப மன அழுத்தம் அப்படின்னா நிறைய ஓடுவாங்க. ஆனா இப்படிப்பட்ட இந்த உலகத்துல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வருகையை நோக்கி நம்முடைய எண்ணங்கள் போக வேண்டும். சபை கூடணும், எஸ் நம்ம எல்லாரும் மகிமை தேவாலயத்துல கூடணும், உண்மைதான். ஆனா அதுக்கு முன்னாடி பாஸ்டர் சந்திரசேகர் சபைய சர்வ சங்கமான ஒரு சபை, பாஸ்டர் இது என்ன புது வார்த்தையா இருக்குது, சர்வ சங்கமான சபை, சர்வ சங்க சபை அப்படின்னா இங்கிலீஷ்ல யூனிவர்சல் சர்ச். அது எங்க இருக்குன்னா, உலகளாவிய ஒரு பெரிய சபையா பரலோக ராஜ்யத்துக்கு அங்க ஒரு சபை இருக்குது. மத்திய ஆகாயத்துக்கு மணவாளன் கிறிஸ்து வரும்போது அங்க மத்திய ஆகாயத்துல ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்கு இந்த சர்ச்சை நான் கூட்டிட்டு போகணும். ஒருவேளை புதுசா வர்றவங்களுக்கு புரியாம இருக்கும், அதுக்காக அவங்களுக்காக நான் தெளிவா சொல்றேன். அதாவதுங்க, நம்ம இங்க அம்பத்தூர்ல வச்சுக்கிறோமே இந்த மகிமையின் தேவாலயத்துல, நீங்க எல்லாம் ஒரு சபையில மெம்பரா அங்கத்தினர்களா இருக்கிறீங்களே, உங்க அத்தனை பேரையும் நான் எந்த சர்ச்சையில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்துல இறங்கி வரும்போது அவர் இந்த உலகத்துல சகல இடத்திலையும் நல்லா துதிக்கிற பிள்ளைகளை மத்திய ஆகாயத்துக்கு கொண்டு போக போறாரு, பரலோகத்துக்கு கொண்டு போக போறாரு. அவர் ஒரு பெரிய சபையை கட்டணும்னு அதுக்காகத்தான் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து இந்த பூமியில சபை என்கிற அமைப்பை உண்டாக்குறாரு, ஆலயம் அமைப்பு உண்டாக்குனாரு. இயேசுவோட நோக்கம் என்னன்னா, இந்த உலகத்துல நல்ல துதிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் அவரோட சர்ச்சைக்கு அவர் கொண்டு போகணும். அல்லேலூயா. அப்ப நம்ம அத்தனை பேரும் எந்த சர்ச்சைக்கு போகணும் அப்படின்னா, பரலோக ராஜ்யத்துல தேவராஜ்ய கத்த நமக்காக ஒரு சர்ச் வச்சிருக்காரு. பாஸ்டர் அந்த சர்ச்சைக்கு பேர் என்ன பாஸ்டர், யூனிவர்சல் சர்ச், சர்வ சங்க சபை. அதாவது உலகத்துல இருந்து எல்லா நாடுகள்ல இருந்தும், அமெரிக்காவில இருந்து, ஆப்பிரிக்காவில இருந்து, ரஷ்யாவில இருந்து, சீனாவில இருந்து, உலகத்தின் நான்கு மூலைகளிலும் தேவ தூதர்கள் இமைப்பொழுதுல நல்லா ஆராதிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் மத்திய ஆகாயத்துக்கு கொண்டு போயிருவாரு. அங்க ஒரு பெரிய சர்ச்சு, அந்த இடத்துல நம்ம அத்தனை பேரும் கர்த்தரையும் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. சபை எப்ப திறக்கும், சபையில் எப்ப நம்ம போய் சேர்ந்து ஆராதிக்க போறோம், எஸ் இது இந்த உலகத்துக்குரிய சபை. சோ இப்ப நீங்க எல்லாருமே இந்த ஆறு மாசத்துல நீங்களே தனிப்பட்ட முறையில நல்லா ஒரு முழங்கால் போட்டு ஒரு பணிபிடத்தை கட்ட கத்துக்கிட்டீங்க. கடந்த வெள்ளிக்கிழமை கூட அநேக கட்டுரை பிள்ளைகள் நல்ல சாட்சியான காரியங்களை சொன்னீங்க. பார்த்து முன்னுக்கு நாங்க முட்டி போட்டு ஜோம் பண்ணா சோத்ரம் 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 சோத்ரம்னு இழுத்துக்கிட்டே இருப்போம். இப்ப அப்படி இல்ல பார்த்து, நாங்க மைக் ஆன் பண்ணிட்டு முழங்கால் போட்டா டக்குன்னு எங்களால தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியுது, தேவனுடைய வல்லமையை உணர முடியுது, தேவ சத்தத்தை எங்களால கேட்க முடியுது. எங்கள் சோர்வுகளை கட்ட முற்றிலுமாய் அகற்றி போட்டார். வழக்கமா இருந்த நாட்களை விட இப்பதான் நாங்க தேவனோட நெருக்கமா இருக்கிறோம். பிள்ளைகளே, பூமி நிலை மாறி சமுத்திரத்தில் போய் விழுந்தாலும் நமக்கு ஒரு நதி உண்டு, நமக்கு ஒரு தேவன் உண்டு, நமக்கு ஒரு கர்த்தர் உண்டு, நமக்கு வாக்குத்த வசனங்கள் உண்டு. அதனால நம்ம ஒரு நாளும் பயப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம், தீர்க்க மாட்டோம், தயங்க மாட்டோம். கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாரும் பாயிண்ட் நம்பர் ஒண்ணு, இந்த சர்ச்சில சேர்ந்து ஆராதிக்கிறது போல சபையார் எல்லாரையும் பரலோக சபையில சேர்ந்து ஆராதிக்க நான் மோட்டிவேட் பண்ணணும், அவங்க தரிசனங்களை நான் உண்டாக்கணும். அதுதான் இந்த மாசத்தோட இந்த மாசம் முழுக்க தியானிச்சோம். அப்ப பரலோகத்துக்கு போன என்ன பண்ணும் பாஸ்டர், சரீரம் மட்டும் சுத்தமா இருந்தா போதுமா? நிறைய உலக மக்கள் உலக மடங்கள்ல பாத்தீங்கன்னா, சரீரங்களை கழுவுறது, சரீரங்களை ஒடுக்குறது, சரீரங்களுக்கு கொடுக்கிற வேதனை, அந்த மாதிரி சரீரங்களுக்குரிய பரிசுத்தையே முக்கியத்துவப்படுத்துவாங்க.
நம்ம என்ன பண்றோம்னா சரீரம் மட்டும் பரலோகத்துக்கு போகப்படுறது இல்ல, ஆத்மா அப்புறம் ஆவி இது மூணும் நமக்குள்ள இருக்குது. அப்ப அந்த மூணுமே பரிசுத்தமா இருந்தாதான் சர்வ சங்கமான சபைக்கு போக முடியும். பரலோகத்துக்கு போகணும்னா என்ன பர்சன் செய்யணும் ஒரே வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னா, உங்க ஆவி ஆத்மா சரீரம் மூணுமே குற்றமற்றதா இருந்தாதான் கர்த்தருடைய வருகைக்கு போகும். கேட்கிற ஒரு சின்ன கேள்விக்கு சின்ன பதில், சிங்கிள் வேர்ட்ல பதில் சொல்லணும். சரிங்க, யாரு தானே பரலோகத்துக்கு போவா? யாருடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா பரிசுத்தமா காத்து கொள்ளப்படுதோ அவங்க பரலோகத்துக்கு கண்டிப்பா போவாங்க. யாரு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு போவாங்க? யாரு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு போவா? ஆவியில மட்டும் பரிசுத்தமா இருந்தா பத்தாது, ஆத்மாவில மட்டும் பரிசுத்தமா இருந்தா பத்தாது, சரீரத்துல மட்டும் பரிசுத்தமா இருந்தா பத்தாது. நீங்க ஒவ்வொருத்தரும் சரீரம் ஆத்மா ஆவி இந்த மூன்று நிலைகளிலும் நீங்க பரிசுத்தமா இருந்தாரா சர்வ சங்கமான சபையில போய் கர்த்தரோட நித்திய நித்தியமா வாழ முடியும். யுக யுகமா ஆயிரம் வருஷ அரசாட்சியில நம்ம நின்று அரசாட்சி பண்ண முடியும். நம்ம பல்லவ ராஜ்யத்துக்கு போனாதான் இங்க இருக்கிற உலகத்தின் உபத்திரவங்களுக்கு நம்ம தப்ப முடியும். உபத்திரவத்தின் காலம் வரும், மூன்று வருஷம் மகா உபத்திரவத்தின் காலம் வரும், இதெல்லாம் வேத புஸ்தகம் சொல்லுது. ஏன்னா அந்திகிறிஸ்து இந்த உலகம் முழுக்க ஒரே ராஜ்யம் ஒரே நாணயம் கிரிப்டோ கரன்சி சொல்றாங்க, நிறைய நிறைய பிட்காயின் அப்படி சொல்றாங்க, அதாவது பணம் இல்லாத பணம்னு சொல்றாங்க. உலகம் முழுக்க ஒரே பணம், ஒரே ராஜ்யம், ஒரே மொழி, ஒரே காரியம், ஒன்று வேண்டாம். நம்ம இந்தியாவிலேயே ஒரே ரேஷன் கார்டு திட்டம் அக்டோபர் 2nd வரப்போகுது. அதாவது இந்தியா காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே சிஸ்டம், அப்படி ஒரே கல்வி கொள்கை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உலகம் அந்த மாதிரி ஒரே ஆட்சியின் கீழே வருது. அப்ப இந்த உலகத்துல அப்படி ஒரு ஆட்சி வருதுன்னா நம்ம எல்லாரும் ஒரே ஒரு ஆட்சியின் கீழே போக போறோம். எந்த ஆட்சி தெரியுமா? அந்த கட்டராக இயேசு கிறிஸ்து அரசாட்சி செய்ய போகிறார். அந்த அரசாட்சியில நீங்களும் நானும் குடிமக்களாக இருக்க போகிறோம். ஹல்லேலூயா! எல்லாரும் உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு, நமக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, நமக்கு ஒரு ராஜா உண்டு, நமக்கு ஒரு அரசியல் உண்டு. நம்ம போக போற சபைக்கு பேரு சர்வ சங்கமான ஒரு சபை, யூனிவர்சல் சர்ச். எந்த பாஷை போட்டிருக்கிறது? ஹீப்ரூ, எபிரேயர் புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. நீங்க எல்லாரும் சர்வ சங்க சபையினிடத்தில் வந்து சேர்ந்தீர்களே. அப்ப கட்டுடைய பிள்ளைகள் எல்லாரும் சர்வ சங்கமான சபை. அது எப்படி பாஸ்டர் இருக்கும் இப்ப பாருங்க, நீங்க எல்லாரும் பல இடங்கள்ல இருந்து ஆராய்ச்சிட்டு இருக்கீங்க. அப்ப எல்லா இடத்துல இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவோட வருகையில மகிமையின் தேவாலயம் 181 அம்பத்தூர்ல மட்டும் இல்ல, அது நுழம்பூர்ல இருக்குது, அது மின்ட்டில் இருக்குது, அது வள்ளூர்ல இருக்குது, அது அம்பத்தூர்ல இருக்குது, அது திருமுல்லைவாயில இருக்குது, செங்கல்பட்டுல இருக்குது, புந்தமல்லியில இருக்குது, அரியலூர்ல இருக்குது. பல இடங்களையும் எங்கெல்லாம் உட்கார்ந்து தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்கிறாங்களோ அங்க இருக்கிற அத்தனை பேரும் மறுபடி கர்த்தராகிய இயேசு இமைப்போம். ஒரு எக்கால சத்தம் துடிக்கும் போது நம்மளை கர்த்தர் இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்கு ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். இட் இஸ் யுவர் குட் நியூஸ். இதுதான் உங்களுக்கு நற்செய்தி. இந்த உலகத்தின் உபத்திரவ காலங்கள் உங்களை என்னை தொடாது. இந்த மாதங்கள்ல பரலோகத்தின் தேவன் நம்ம எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி, நம்ம சரீரத்தான் தேவனுடைய ஆலயம் அப்படின்னு முதல் வாரம் தியானிச்சோம். நம்ம மனசு நம்ம ஆத்மாவை பத்தி போன வாரம் தியானிச்சோம். இந்த வாரம் நம்முடைய ஆவியை பத்தி தியானிக்க போறோம். ஏன் பாஸ்டர் இப்படி மூணுக்கு தனித்தனியா தியானிக்கணும் அப்படின்னா, சில பேர் சரீரத்துல பரிசுத்தமா இருப்பாங்க, ஆத்மாவில கரெக்டா இருப்பாங்க, சில பேர் ஆவியில பரிசுத்தமா இருப்பாங்க. ஐயோ, பக்தி பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பக்தியா இருக்கும். ஆனா அவருடைய சிந்தனைகள், அவருடைய யோசனைகள், அவருடைய வில் பவர் தன்னிச்சையா தேவனை தேட மாட்டாங்க, தன்னிச்சையா தேவனை நேசிக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்ப ஆவியில பரிசுத்தமா இருந்தா மட்டும் பத்தாது, ஆத்மாவில பரிசுத்தமா இருந்தா மட்டும் பத்தாது, சரீரத்துல பரிசுத்தமா இருந்தா மட்டும் பத்தாது. இது மூணிலையும் நம்ம அத்தனை பேரும் பரிசுத்தமா கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருகையில காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! அதுதாங்க இந்த மாசம் முழுக்க நம்ம தியானிச்சோம். இன்னைக்கு தேவனுடைய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேவனுடைய செய்தி வந்து நம்ம ஆவியில, நான் இன்னைக்கு காலையில செய்தியில சொல்ல, உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், நிலைவரமான ஆவி எனக்குள்ள நிறைவாய் கிடைக்கட்டும். நமக்குள்ள இருக்கிற ஆவி என்னெல்லாம் பண்ணோம்னா, ஒடுங்கி போயிருக்கிற நேரத்துல பிரஷர், மன அழுத்தம்னு சொல்றாங்கல்லப்பா, அந்த மாதிரி நம்ம ஆவிய உலகத்தில் சூழ்நிலைகள் போட்டு
நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை விசாலமான பாதையா ஒடுக்கமான பாதையா? விசாலமான பாதை கேட்டுக்கு போற பாதைன்னா அது ரொம்ப விசாலமா இருக்கும். எப்படி வேணாலும் வாழ்ந்துப்பாங்க, எப்படி வேணாலும் சிந்திப்பாங்க, எப்படி வேணாலும் கச்சா முச்சான் இருப்பாங்க. அது விசாலமான பாதை. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் விசாலமான பாதையில நடக்கலப்பா, நம்ம போற பாதை இடுக்கமான பாதை. அப்படின்னா அது இடுக்கமான பாதையா இருக்கிறதுனால நம்மளுடைய ஆவிய சூழ்நிலைகள் என்ன பண்ணும்னா ஒடுக்கும். அப்ப அந்த ஒடுங்கின ஆவிக்கு பதிலா தேவன் என்ன பண்ணா, நமக்கு ஒரு உற்சாகத்தின் ஆவியை கொடுப்பார். எத்தனை சூழ்நிலைகள் நம்மளை போட்டு நெருக்கி ஒடுக்கினாலும் நமக்கு ஒடுங்கின ஆவி வராது. ஒரு மாதிரி நீங்க எனக்கு தெரியாதுங்க, எனக்கு முடியலைங்க, எனக்கு புரியலைங்க, நான் வேண்டாங்க, நான் ஒதுங்கிக்கிறேங்க, நான் தள்ளி போடுறேங்க, எனக்கு வேண்டாங்க, பிரச்சனை இல்லைங்க, எதுக்குங்கன்னு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி 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 போற அந்த ஸ்பிரிட் தான் ஒடுங்கின ஆவி. அப்படியே எழுச்சி போய் எலும தோலும் ஆயிடும் அந்த ஸ்பிரிட். அப்படிப்பட்ட ஸ்பிரிட்டை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆவியானவர் இன்னைக்கு செய்தி நேரத்துல மாற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு நம்ம ஸ்பிரிட்ட வந்து ஒரு உற்சாகத்தின் ஆவியா கத்திரத்துல காத்துக்கொள்வோம். அடிப்படை விஷயங்கள் தெரியணும். ஆத்மாவை பத்தி ஓரளவுக்கு தெரியும், சரீரத்தை பத்தி நல்லா ஓரளவுக்கு தெரியும், ஸ்பிரிட்ன்றது என்ன அப்படிங்கிறத பத்தி தெரியும். அப்படின்னா பைபிள்ல ஸ்பிரிட்னு சொல்றப்ப அதுல மூணு விதமான ஸ்பிரிட் இருக்கு. ஒன்னு தேவனுடைய ஆவி, இன்னொன்னு மனுஷனுடைய ஆவி, இன்னொன்னு அசுத்த ஆவி. அப்ப எல்லாமே ஸ்பிரிட் தான். காட் ஸ்பிரிட், ஹியூமன் ஸ்பிரிட், பிக்கெட் ஸ்பிரிட், ஈவில் ஸ்பிரிட் சொல்லுவாங்க. அப்ப எல்லாமே ஆவிதான். எப்படி மனுஷன் ஆவியில் இருக்கிறானோ அதே மாதிரி தேவனும் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நம்ம எப்படி ஆராதிக்கிறோம்னு சொன்னாங்க, ஆவியில ஆராதிக்கிறோம். ஏன் ஆவியானவர் நம்முடைய நாசியில சுவாசத்தை ஊதினர். அந்த ஜீவ சுவாசம், அந்த உயிர் தான் இந்த ஸ்பிரிட். ஹல்லேலூயா. கர்த்தரின் ஆவி, இது முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு மனுஷ ஆவி. ஓகே, மூணாவது குறிப்பு விக்கெட் ஸ்பிரிட், அசுத்த ஆவி. அப்ப இந்த மூணு ஸ்பிரிட்டை பற்றியிருந்தா நம்ம பார்க்க முடியாயிடுச்சு. அதனால நான் ஒரு அவுட்லைன்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த சரியான நேரத்துல முடிக்கணும்னா கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நல்ல பலமா கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தையை நல்லா கேட்க கேட்க கேட்க, இந்த கேள்வியினால வசனத்தை கேட்கறதுனால உங்களுக்குள்ள விசுவாசம் நல்லா பலப்படும். அவிசுவாசங்கள் உங்களை விட்டு நீங்கி போயிடும். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கறதுனால இந்த வசனங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தும். நீங்கள் இப்போது கேட்ட வசனத்தினால நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். செய்தி நேரத்துல கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களை நோக்கி வரும்போது அது என்ன பண்ணும்னா, உங்களுக்குள்ள முறிந்த ஆவி, ஒரு வேளை அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம நீங்க கலங்கிக்கிட்டு இருப்பீங்க. எப்படி இந்த காரியத்தை நடக்க போகுது, நான் எப்படி செய்ய போறேன் அப்படின்னு உங்க ஆவி சிலப்போ முறிஞ்சு போயிருக்கும். அந்த முறிஞ்சு போன ஆவிய தூக்கி நிறுத்துறது எதுனா கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு செய்தியுடைய தலைப்புல மூணு ஸ்பிரிட்டை பார்த்து செய்தியை நான் உங்களுக்கு அழகா கொடுக்க போறேன். முதல் ஸ்பிரிட் என்ன, தேவனுடைய ஆவி. இப்ப இந்த தேவனுடைய ஆவிய நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னா, ஆதியாகமத்துல அவர் ஜலத்திலே அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் ஜலத்திலே அசைவாடி கொண்டிருந்தார். அதுக்கு பிறகு ஆவியானவர் எங்க பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, அதாவது மனுஷனுக்குள்ள ஊது போது அவன் ஆவியை ஊதினார். ஊதும் போது அவன் என்னவா மாறுறானா, உயிருள்ள சக்தியா மாறுறான். அப்ப உயிர் என்பதுதான் நம்முடைய ஸ்பிரிட், ஜீவன். உயிர் சக்திய ஒரு மண்ணுக்குள்ள ஊதுறப்ப அந்த உயிர் உள்ள வந்துருச்சு. தேவ ஆவியானவர் தான் உயிர் சக்தியா இருக்கிறார். அந்த சக்தி தான் நம்முடைய மூளையை இயக்குது, நம்முடைய உடலை இயக்குது, நம்முடைய வாழ்க்கையை இயக்குது. அப்ப தேவனுடைய ஆவியானவர் மனுஷனுக்குள்ள புகுந்துடுறார். இத நம்ம ஆதியாகமத்துல பாக்குறோம். அதுக்கு பிறகு நீங்க யாத்ராகமம், அதுக்கு பிறகு
என்ன ஆகமம் உபாகமம் இப்படி எல்லாம் பைபிள்ல அப்படியே பழைய ஏற்பாடு முழுக்க ஆவியானவர் கடவுளுடைய ஆவிய நீங்க அப்படியே பார்த்துட்டே வரும்பொழுது அவர் என்ன பண்றாருன்னா நமக்குள்ள நம்ம ஞானம் நம்ம அறிவு இந்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா டக்குன்னு நம்முடைய ஆத்மாவுக்குள்ள பிரவேசிப்பார் நம்ம மனசுக்குள்ள பிரவேசிப்பார் நம்மளோட மூளைக்குள்ள பிரவேசிப்பார் பிரவேசிச்ச உடனே நமக்கு நல்ல ஞானம் வரும் சோ உலகம் என்ன ஜனங்கன்னா என்ன சூழ்நிலைகள்னா என்ன இப்படி ஒரு மனுஷனுக்குள்ள ஞான ஒளி ரட்சிக்கப்படணும் ரட்சிப்பு உண்மையா கடவுள்னா யாரு இதெல்லாம் புரிஞ்சுக்க வைக்கிறது யாரு தெரியுமா பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆவியானவர் அவருதான் இன்னைக்கு உங்களுக்கு இயேசுனா அவர் உங்களுக்காக மரிச்ச தெய்வம் அப்படின்னு புரிய வைத்தார்ல அதை நீ ஏத்துக்கிட்டீங்கல்ல அதை ஒத்துக்கிட்டீங்கல்ல உங்களை ஒத்துக்க வச்சது எதுன்னு கேட்டா பரிசுத்த ஆவியானவர் அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள வந்துட்ட பிறகு கடவுளை பத்தி புரிய வச்சாரு வாழ்க்கைய பத்தி புரிய வச்சாரு சூழ்நிலைகளை பத்தி புரிய வச்சாரு நீங்க ஞானத்தை பெற்றுக்கொண்டீங்க அப்ப தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள ஊதுனர் உங்களுக்குள்ள ஊதுன வந்து உயிர் வந்துச்சு உங்களுக்கு உயிர் உயிரை கொடுத்தது யாரு அப்படின்னா ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள உயிரை கொடுத்தாரு அவர் உயிரை மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு உயிர் செயல்படணும்ல அந்த உயிர் செயல்படுறதுக்குரிய ஞானத்தை கற்றுக் கொடுத்தாரு ஞானத்தை கொடுத்து நல்ல ஆவிய கற்றுக் கொடுத்தாரு அந்த ஆவி என்ன பண்ணுவதுன்னா உங்களை அநேக நேரங்கள்ல நறுங்குண்டதுமா நொறுங்குண்டதுமான போல பழிகள் எல்லாம் கட்டை ஏற்றுக்கொண்டு உங்களை நல்லா உற்சாகம் பண்ணி அவர் சொல்றாரு இதோ என் ஆவியை நான் உங்களுக்குள் வைக்கிறேன் ஏசாயாவில பாத்தீங்கன்னா அவருடைய ஆவி நம்ம மேல ஊற்றப்படுது உன் சந்ததியின் மேல் என் ஆவியை நான் ஊற்றுவேன் உன் சந்தானத்தின் மேல் உன் பிள்ளைகள் மேல் என் ஆவியை நான் ஊற்றுவேன் ஹல்லேலூயா அப்ப நான் பரிசுத்த ஆவியானவர் மனுஷன் மேல ஊற்றப்படுறாரு மேலையும் ஊற்றப்படுறாரு நம்ம நாசியிலும் ஊற்றப்படுறாரு நம்ம ஸ்பிரிட்லயும் ஊற்றப்படுறாரு நமக்குள்ள ஊற்றப்படுறாரு பரிசுத்தாவின் வந்தப்ப விழுந்த அக்னிமயமான நாவுகள் தலைமையில காணப்படுது அப்ப வெளியில மட்டும் நெருப்பு இல்லை அது என்ன ஆச்சுன்னா நாக்கு மேல பிளந்த நாவுகள் போல் அது உள்ள போச்சு அக்னி வந்து உள்ளுக்குள்ள போச்சு பரிசுத்த ஆவியானவர் அக்னியா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே போறார் இப்ப நம்ம தேவ ஆவியை பத்தி அப்ப அவர் மனுஷன் மேல ஊத்துப்படுகிறார் அன்பான கட்டுரை பிள்ளைகளை அந்த ஆவியை பெற்றவங்களுக்குள்ளதான் ஒரு விசேஷமான வெளிப்பாடுகள் கிடைக்கும் தானியலுக்கு அந்த விசேஷித்த ஆவி இருந்துச்சு எல்லா விதமான சூழ்நிலைகளையும் ஜெயிக்கிறதுக்கு நமக்குள்ள உலர்ந்த இனப்புகள் உயிரடையுமா ஆமா ஆவி போய் உலர்ந்த இழப்புகள் மேல வந்து இறங்கினப்ப அந்த உலர்ந்த இழப்புகள் எல்லாம் உயிரடைச்சி எழுப்பி நின்றுச்சு எப்பேற்பட்ட உலர்ந்து போன வாழ்க்கையும் உயிரடையணும்னா தேவ ஆவியானவர் அந்த உலர்ந்த இழப்புகளுக்குள்ள போனாரு அந்த எலும்புகள் எல்லாம் எழும்பு நின்றுச்சு ஏங்க சுடுகாட்டுல எல்லாம் அப்படியே எல்லாம் மறிச்சு போய் மனுஷனுடைய உடலெல்லாம் அழிஞ்சு போச்சு எலும்புகள் மட்டும்தான் பள்ளத்தாக்குகள் ஃபுல்லா கறந்துச்சு அந்த இடத்துல தீர்க்கதரிசி போய் சொல்றாரு தீர்க்கதரிசனமா சொல்றாரு சொல்ல உடனே ஆவி போய் எல்லாம் உலர்ந்து போன எல்லாம் செத்து போன எலும்புகளுக்குள்ள ஆவி போன உடனே அவைகள் எழுந்து காணப்படுகிறது திருநாள சேனையாலே மாறிட்டு அப்ப எலும்பையும் ஆவியானவர் தான் பெரிய ஜீவனுள்ள திறனவன சேனையாய் மாற்றுகிறார் மண்ணையோ மனுஷனா மாத்துறாரு எலும்பையோ மனுஷியா மாத்துறாரு அந்த சத்தியத்துல ஞானிச்சிருப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு தேவ ஆவியானவர் தான் எலும்புகளை உயிரோட எழுப்புறாரு விசேஷமான ஸ்பிரிட்டை கொடுக்குறாரு ஆவியை பெற்றுக்கொண்ட ஜனங்க என்ன பண்றாங்க தெரியுமா கட்டுரை நல்லா தேடுவாங்க சாதாரணமா அறிவுல கடவுளை தேடுறது வேறங்க நீங்க ஆவியில பரிசுத்த ஆவியை தேடுறது கடவுளை தேடுறது ரொம்ப வேறங்க நம்ம சபா பிள்ளைகள் நிறைய பேர் பலிபீடங்கள்ல வந்து ஜெபம் பண்றதை பார்த்துருக்கேன் பலிபீடங்கள்ல முழங்கால் போட்டு ஜெபிக்கிறத பார்த்துருக்கேன் அப்படி ஜெபிக்கும் போது அவங்க சாதாரண அறிவுல ஜெபிக்கிறவங்க இல்ல ஆவியில ஜெபிப்பாங்க பாட்டு பாடுறப்ப கூட அறிவுல பாடுறது வேற ராகத்துல பாடுறது வேற ஆவியில பாடுறது வேற வேதம் சொல்லுதுல இது ஸ்பிரிட்
சிங்கன் டு த லார்ட் இந்த நியூ ஸ்பிரிட் கட்டுரில் பாடல பாடும்போது ஆவியில பாடணும். பாடும்போது அது அப்படியே உழந்து போன எலும்புகளை உயிரடைய வைக்கும். கட்டுரை பிள்ளைகளை பழைய ஏற்பாடு முழுக்க பாத்தீங்கன்னா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினால் ஆகும். இதுதான் உங்களுக்குரிய கீவேர்டு. இந்த வசனத்தை சகரியாவில் நம்ம பார்க்கிறோம் 4:6 வசனத்துல பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினால் ஆகும். பழைய ஏற்பாடு முழுக்க அநேக காரியங்களை பரலோகத்தின் ஆவியானவர் அவருடைய பெரிய பராக்கிரமங்களை எல்லாத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நல்ல வல்லமையா செஞ்சார். மனுஷர்களை கொண்டு அவர் செஞ்ச காரியங்கள்லாம் ரொம்ப வித்தியாசம். வசனத்துல பாத்தீங்கன்னா ஆவியானவர் இறங்கினார், சிம்சோன் மேல் ஆவியானவர் பலமாய் வந்து இறங்கினார். அவர் என்ன பண்ணா தெரியுமா, பலமா வந்து ஆவியானவர் இறங்கினவர் சிம்சோன் ஒரு கழுதையின் தாடைகளும் எடுத்து அநேக ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று போட்டார். அப்புறம் ஆவியானவர் ஏவ தொடங்கினார். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல ஆவியானவர் கனவிருக்க விதங்கள். கட்டுரை பிள்ளைகள் இன்னைக்கும் பழைய ஏற்பாட்டுல கேட்ட வசனம் பாருங்க, பலத்தினாலும் அல்ல எவ்வளவு பெரிய இராணுவம் வந்தாலும் தேவனுடைய ஆவியானவர்கிட்ட வந்து நின்று பண்ண முடியாது. கர்த்தருடைய ஆவி குறுகி இருக்கிறதோ இல்ல, கர்த்தருடைய ஆவி குறுகல. இஸ்ரேல் மக்களுக்கு எல்லாருக்கும் காடை கறி வேணும், ரொம்ப நாள் ஆச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு. அப்ப அவங்க கேக்குறாங்க, எங்களுக்கு இறைச்சி இல்ல, எப்ப பார்த்தாலும் மண்ணாவே சாப்பிட்டு இருக்கிறோம், போர் அடிக்குது, நாக்கு செத்து போச்சு கேக்குறாங்க. நாக்கு செத்து போச்சுன்னா ஒரே விதமான சாப்பாடை தொடர்ந்து சாப்பிடும்போது அப்படிதான் இருக்கும். அப்ப கர்த்தர் என்ன பண்ணாரு, என்னுடைய ஆவி குறுகி இருக்கிறதோ இல்ல என் ஸ்பிரிட் அனுப்புறேன்னு சொல்லி அனுப்புனாரா? அப்படியே அப்பா சமுத்திரத்தின் எங்கேயோ சமுத்திரத்துல பறந்துகிட்டு இருக்கிற பறவைகள் வனாந்திரத்துல வந்து ஒரு முழு உயரத்துக்கும் அந்த காடைகள் வந்து அப்படியே நின்றுச்சு கொட்டுச்சு. இஸ்ரேல் மக்கள் நல்லா மூக்கால வர்ற வரைக்கும் நல்லா இறைச்சி சாப்பிட்டாங்க. அப்ப ஆவியானவர் பலமா கிரியை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாடு முழுக்க அவர் செஞ்ச கிரிகைகள்லாம் என்ன ரொம்ப தொட்டது, உலர்ந்து போன எலும்புகளை மறுபடியும் மனுஷனா மாற்றி திரளான தேவ சேனையாய் ஆவியானவர் எழுப்பி நிறுத்தினார். ஹல்லேலூயா. சோ நீங்க எல்லாருமே உங்க கையை இதயத்துல வச்சு சொல்லுங்க, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினால் ஆகும். அப்ப பரிசுத்த ஆவியினால எல்லாமே ஆகும். பழைய ஏற்பாடு காலத்துல பிதாவாகிய தேவன் இருந்தார், அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து வந்தாரு. ஆனா அப்பெல்லாம் ஆவியாளர் பழைய ஏற்பாடு காட்டுல வருவாருப்பா, இறங்கி கிரியை செய்வார்ப்பா, அப்புறம் போயிடுவார். ஏன்னா அப்ப பிதாவாகிய தேவன் வார்த்தையாய் வெளிப்பட்ட காலங்கள். மல்கியா வரைக்கும் பிதாவாகிய தேவனுடைய காலம், மல்கியாவுக்கு பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய காலம். இயேசு கிறிஸ்து மறித்து பரலோகத்துக்கு போன பிறகு அவர் என்ன சொல்லிட்டு போனாருன்னா, பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புறேன், தேற்றுதவாளன் வருவாரு. இப்ப கடந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போன பிறகு 2000 வருஷமா இந்த பூமியில பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. 3 தத்துவம், பிதாவாகி தேவன் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, ஆனா இப்ப ஃபுல்லா ஆளுகை செஞ்சு இருக்கிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு மனுஷனுடைய உடலுக்குள்ளேயும் இறங்கி அந்த அவங்கள தேவனுடைய ஆலயமா மாத்தி கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுக்கிறாரு. உங்களுக்குள்ள கல்லான இருதயம் வராது, பெனட்டிக் அப்படிவாங்க. பெனட்டிக்னா இறுகி போகிற அன்பு. சில பேருடைய அன்பு இறுகி போயிடும், பக்தி இறுகி போயிடும், அப்படியே கான்கிரீட் போட்டு அப்படியே நிறுகி போயிடும்ல, அந்த மாதிரி அப்படி முரட்டுத்தனமா ஆயிடும். அப்படி நம்முடைய இறுதியும் முரட்டுத்தனமா ஆகக்கூடாது, அது எப்பவுமே சாஃப்டா இருக்கணும், ரொம்ப மென்மையான இதயமா இருக்கணும். ஒரு மெல்லிய ஒரு மலரை போல ஒரு உங்க இதயம் சாஃப்டா இருக்கணும். பாஸ்டர் அப்படிலாம் இருந்தா என்ன பாஸ்டர் ஆகும், எல்லாரும் நம்மளை குத்துவாங்களே பாஸ்டர், குத்தி குத்தி பார்ப்பாங்களே, நம்ம ரொம்ப காயப்பட்டுடுவே. நோ, பரிசுத்த ஆவியானவர் உங்க இறுதியும் கல் இறுதியமா மாறாம அதை சாஃப்ட் இறுதியமா வச்சுக்கிறாரு. கடைசி வரைக்கும் நீங்க வேணாலும் பக்தியில ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதுக்கு பரிசுத்த ஆவியாளர் வேணும். கடைசி வரைக்கும் நம்மளோட இறுதியோ நல்லா சாஃப்டா, அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க அப்படிதான் வீடு. மனுஷங்களை பத்திலாம் நம்ம ரொம்ப பெருசா யோசிக்க வேண்டாம். இல்லைங்க பாச சத்துருக்கள், விரோதிகள், துரோகிகள், நோ 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 நோ,
ஏதோ அவங்கவங்க வாழ்க்கையை அவங்கவங்க வாழ்றாங்க. விடு, நம்மளை போட்டு ஒன்றும் தொந்தரவு பண்ண வேண்டாம். நம்முடைய இருதயத்துல நம்ம இப்படிப்பட்ட கசப்பு, வெறுப்பு, மன்னிக்காத சுபாவங்கள், அப்புறம் எதை பார்த்தாலும் தப்பான அந்த மாதிரி கண்ணோட்டம், அந்த பெர்ஸ்பெக்டிவ், இப்பெல்லாம் நான் எப்படி தெரியுமா சபையாருக்கு ஜெபிக்கிறேன், எல்லாருடைய கண்ணோட்டமும் மாறணும். இந்த உலகத்து குறித்து உங்களுடைய கண்ணோட்டம் என்ன, மனிதர்களை குறித்து உங்களுடைய கண்ணோட்டம் என்ன? ஆரம்ப நாட்கள் சபையில என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மனிதர்கள் சொன்னாலே பொய்யர்கள். எஸ், எந்த மனுஷனும் பொய்யன் என்று நான் மனக்கலக்கத்தில் சொன்னேன் அப்படின்னு பக்தனாகிய தாவீது சொல்வார். மனுஷங்க எல்லாம் பொய் பாஸ்டர், மனுஷங்க காட்டுற அன்பெல்லாம் பொய் பாஸ்டர், மனுஷங்க எல்லாம் காட்டுற அந்த எல்லாம் வேஷதாரிகள், அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகிற வரைக்கும் நம்மளை பிடிச்சிப்பாங்க, அவங்களுக்கு காரியம் முடிச்சிட்ட பிறகு நம்மளை தூக்கி போட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் மனிதர்களை பற்றி, மனிதர்களுடைய கண்ணோட்டம். சரி, உங்கள்கிட்ட ஆவியானவர் கேட்கிற, நீங்க இந்த உலகத்தை பத்தி என்னப்பா நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த உலகத்தை பத்தி உங்க கண்ணோட்டம் என்ன? இந்த உலகம் ஒரு நாள் வெந்து மடமட மடமட வென்று உருகி போகும். உலகத்துல எல்லாமே மாயை, வேனிட்டி. இந்த உலகத்துல எதுவுமே நிஜம் கிடையாது. இயற்கையான இந்த உலகத்தை தேவன் அழகா படைச்சார். ஆனா மனுஷன் காற்று, தண்ணி எல்லாத்தையும் கெடுத்துட்டான். மனுஷன் எல்லாத்தையும் அசுத்தமாகிட்டான். கட்டுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் ஒரு மனுஷன் ஒரு கட்டுடைய பிள்ளைய ஒரு நொடியில தப்புன நம்மள பாவியாகிடும். அப்ப இந்த மாயாபுரி சந்தையில நம்ம மயங்கி ஏமாந்து போயிடாம, இந்த உலகம் எனக்கு ஒரு வாடகை வீடு, என்னைக்கு வேணாலும் இன்னைக்கு பாட்டு பாடணும்ல, அதிசயமான ஒளிமய நாடாம் என் இயேசுவின் நாடாம் அப்படின்னு நம்ம பாடணும்ல, நம்ம அந்த நாட்டுக்கு போக போறோம். எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. கட்டளாக இயேசு கிறிஸ்து வருவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த உலகத்துல 70 வயசு 80 வயசு வாழ போறோம். வாழ்றப்ப இந்த உலகத்துல ஒரு காலம் நாங்க கடன் வாங்க மாட்டோம். இந்த உலகத்துக்கு நாங்க அடிமைகளா மாற மாட்டோம். இந்த உலகத்தின் மேல என்ன அன்பு வைக்க மாட்டோம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் ஒருவன் அன்பு கொடுத்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. எனக்கு இந்த வசனம் எப்படி போட்டுருக்குது, ஒருத்த உலகத்துல நேசிச்சான்னா, உலகத்துல அன்பு கூர்ந்தான்னா அவனுக்கு பிதாவின் அன்பு இல்லைங்களா? போங்க. அப்ப இந்த உலகத்தின் அன்பு நம்ம கூட இருக்கக்கூடாதா? இல்லங்க, பற்று இல்லாத ஒரு பற்று. ஏதோ இந்த உலகத்துல வாழ்றோம், அவ்வளவுதான். இந்த உலகம் நமக்கு நிஜம் கிடையாது. ஒரு நாளைக்கு பாய் அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த உலகத்தை விட்டு இமை போட்டு போயிடுவோம். ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. அந்த முற்றுப்புள்ளி வைக்கிறப்ப நம்ம உலகத்துல இயேசு சொன்னார்ல, முடிந்தது, ஐ ஃபீல் கம்ப்ளீட். இந்த உலக வாழ்க்கைய நம்ம திருப்தியா வாழ்ந்திருக்கணும். அப்ப உங்க கண்ணோட்டங்கள் எல்லாம் மாறணும். இந்த உலகத்தை பற்றிய கண்ணோட்டம், மனிதர்களை பற்றிய கண்ணோட்டம், சூழ்நிலைகளை பற்றிய கண்ணோட்டம், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வரட்டும், பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல ஊற்றப்படும் போது நீங்க எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருக்க முடியும். கத்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை எந்த சூழ்நிலையிலும் கத்தர் உங்க நாவில இறங்கி உங்களை துதிக்க வைப்பார். எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. நீங்க சாப்பிடும்போது அல்லேலூயா, நீங்க தூங்கும்போது அல்லேலூயா, நீங்க துதிக்கும்போது அல்லேலூயா, வேலைக்கு போகும்போது அல்லேலூயா. மன மகிழ்ச்சியோடு நல்லா துதிக்கிற ஆட்கள் தான் பதவ ராஜ்யத்துக்கு போவாங்க. ஏன்னா அங்க போய் நம்ம செய்ய போற ஒரே ஒரு வேலை நல்லா ஸ்தோத்திரம் பண்ற வேலைதான், நல்லா துதிக்கிற வேலைதான், நல்லா ஆராதிக்கிற வேலைதான், ஓசன்னா பாடுற வேலைதான். எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளிலும் உங்க துதி உங்களை விட்டு நகரவே கொடுக்கு. அதுதான் பரிசுத்த ஆவியாளர் உங்களுக்கு கொடுக்குறாரு. புதிய ஏற்பாட்டுல தேவ ஆவியாளர் என்ன பண்ணாருன்னா, உங்களை தேற்றுவார். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நினைப்பூட்டுவார். சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். கடைசியா பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு மனுஷனை கடைசி வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் சாட்சியாக வாழ வைக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லைன்னா அவனால சாட்சியா வாழ முடியாது, அவனால கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்க முடியாது. அப்போ புதிய ஏற்பாட்டுல தேவனுடைய ஆவியானவர் என்ன விதமா நமக்குள்ள செயல்படுறாரு அப்படின்னு புதிய ஏற்பாடு முழுக்க நம்ம பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு புதிய ஏற்பாட்டுல. பரிசுத்த ஆவியானவர் நிறைய நமக்கு வரங்களை கொடுப்பார்.
முக்கியமா நம்ம நல்லா துதிக்க வச்சு நம்மள சந்தோஷமா வாழ வச்சு நம்மள பரலோகத்துக்கு கூட்டு போறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் தான் ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. அப்ப தேவனுடைய ஆவியானவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் நம்முடைய ஹியூமன் ஸ்பிரிட். அதுக்கு அடுத்த ஸ்பிரிட் அசுத்த ஆவிகள், டீமனிக் ஸ்பிரிட். இதெல்லாம் நீங்க பைபிள்ல நிறைய வசனங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. இதுக்கே ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. ஓரளவுக்கு உங்களுக்கு உங்க ஸ்பிரிட்டை பத்தி நீங்களே போய் கண்டுபிடிங்க. நீங்க உங்க ஆவியில நீங்க எப்படி வாழ்றீங்கன்னு பாருங்க. உங்களால எல்லா சூழ்நிலைகளையும் ஜெபிக்க முடியுதா? உங்களால நல்ல பாட்டு பாட முடியுதா? புது புது பாடல்களை நீங்க பாடுறீங்களா? உங்களுடைய உபவாசங்கள்ல உங்களால நல்ல வில் பவரா இருக்க முடியுதா? உங்க ஆவி உங்களை பத்தி என்ன சொல்லுது? நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாயிட்டு இருக்குமானால் அப்பனா உங்க ஸ்பிரிட்ட உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கங்க. ஹியூமன் ஸ்பிரிட் கர்த்தருக்கு அந்த தீபமா இருக்கிறது. அதனால உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, சரிங்களா? அந்த ஆவி தேவனுடைய சமத்துல போய் சேர்க்க போகுது. உங்க ஆவிய எந்த இடத்திலயுமே அசுத்த ஆவிகள் தாக்கிடக்கூடாது. அப்ப உங்க ஆவி சென்டர்ல இருக்குது. இந்த பக்கம் தேவனுடைய ஆவி, அந்த பக்கம் உலகத்தின் ஆவி. நான் அசுத்த ஆவிகளை பத்தி ஒன்றும் பிரச்சனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதை பத்தி நிறைய செய்திகளை நீங்க ஏற்கனவே கேட்டிருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு நான் நேர்மறையா பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குறேன். தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள அசைவாடுவார். தேவனுடைய ஸ்பிரிட் உங்களுக்குள்ள பலமா இருக்கும். நான் எப்படி தெரியுமா ஜோம் பண்ணேன்? எங்க ஹியூமன் ஸ்பிரிட் வந்து ஹோலி ஸ்பிரிட்டா கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்றது மட்டும் இல்ல, உங்களுடைய பேச்சுல பரிசுத்தாளர் வெளிப்படணும், உங்க செய்கையில பரிசுத்தாளர் வெளிப்படணும், உங்க ஆவி பரிசுத்தமா இருக்கணும். ஆவியில கரெக்ட் வரவே கூடாது. நம்ம சங்கீதத்துல படிச்சோம்லப்பா, எவர்கள் ஆவியிலே கபடம் இல்லாது இருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அப்பனா உங்க ஸ்பிரிட்ல நீங்க யாரும் கபடம் இருக்கவே கூடாது. இந்த உலகத்தை நான் ஜெயிப்பேன், இந்த உலகத்துல வேஷம் போடாதான் வாழ முடியும். நோ, இந்த உலகத்துல வேஷம் போடாமையே நம்ம வாழ முடியும். இந்த உலகம் வளைஞ்சி நெளிஞ்சி குனிஞ்சி நடிச்சுட்டு வாழ்ற உலகம். நம்ம அப்படி எல்லாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நாமளா வாழ கட்ட நமக்கு உதவி செய்வோம். நிச்சயமா முடியுங்க. நம்ம ஆவியை நம்ம பரிசுத்தமா காத்துக்கொள்ள முடியும். மனுஷர்கள் நம்மளை நேசிக்கிற மனிதர்களை கட்ட உலகமெங்கிலும் எழுப்பி கொடுப்பார். துஷ்டன் இனி உன் வழியாக கடந்து வருவதில்லை. நல்ல மனிதர்கள், நல்ல நேசிக்கிற அன்பு, கள்ளக்கப்படில்லாத தெய்வீக அன்பு பெற்ற தேவ தாசர்களை, தேவ உறவுகளை தேவன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். ஏன்னா உங்க ஸ்பிரிட் சாதாரண ஹியூமன் ஸ்பிரிட் மட்டும் இல்ல, உங்க ஸ்பிரிட் பரிசுத்தாவின் ஸ்பிரிட். நீங்க உடற மூச்சு காத்து தேவனுடைய ஆவியா இருக்கட்டும். உங்களுக்குள்ள ஹியூமன் ஸ்பிரிட் தேவனுடைய ஆவியா இருக்கட்டும். உங்களுக்கு உற்சாகத்தின் ஆவியா இருக்கட்டும். உங்க ஆவி எப்பவும் பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தமா இருக்கட்டும். உங்களுக்குள்ள ஆவி கட்டத்தந்த தீபமா அநேகருக்கு நீங்க ஒரு புது வாழ்க்கைய உண்டாக்கும்படி அநேக ஆயிரங்களுக்கு விசுவாசிகள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவங்களா, ஆத்துமாக்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவங்களா நீங்க மாறுவீர்களாக. உங்க எல்லாரையும் நான் மனப்பூர்வமா ஆசீர்வதிக்கிறேன். அப்ப தேவ ஆவியானவர் மனுஷனுடைய ஆவி அசுத்தார். அதுல இன்னைக்கு நான் பிரச்சனத்துல தேவனுடைய ஆவி பழைய ஏற்பாட்டுல எப்படி இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டுல எப்படி இருக்குது, உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி எந்த மாதிரி இருக்குது. உலர்ந்த எலும்புகளை தேவ ஆவி எழுப்ப முடியும். மண்ண மனுஷனா மாற்ற முடியும். தேவ ஆவி எல்லாமே ஆகும்ங்க, ஆகும், எல்லாமே ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். இந்த காணொளி காட்சியின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை சாட்சியாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் ஐக்கியத்தில் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறவாமல் அழுத்துங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற அது அதிக உதவியாக இருக்கும். எப்பொழுதும் எங்களோடு தொடர்பில் இருக்க வாட்ஸ்அப் எண்ணையும் மறவாமல் குறித்து கொள்ளுங்கள். இமெயிலும் மின்னஞ்சலும் உங்களுக்கு தொடர்பு கொள்ள உதவியாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் நேரிலே சந்திப்போம். இல்லை என்றால்
கர்த்தருடைய வருகையில் சந்திப்போம். மரணாதா.